It's hard to breathe, but that's alright. Hush. Hello guys, welcome back to our channel. So, in this video, we will talk about the 5 builders in Clash of Clans. It's very easy and easy and quick. In this video, we will talk about it. So, come guys, video club. அண்ட் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அண்ட் இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒன்றும் லைக் பண்ணல அப்படின்னா லைக் பண்ணுறீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு நம்மளுக்கு 30 லைக்ஸ் கிடச்சிது அப்படின்னா நம்ம வந்து ஜெம்ஸை பற்றி நிறைய வீடியோஸ் போடும். எப்படி நம்ம வந்து ஜெம்ஸை ஈஸியாக சேர்த்து வைக்கிறது, எப்படி நிறைய ஜெம்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போடும். பட் 30 லைக்ஸ் கிடச்சிதுன்னா ஸோ இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ முதல் விஷயம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேம்குள்ளே போகணுன்னே கேமே நம்மளை வந்து பார்த்திங்கன்னா வாங்க வச்சிரும் ரெண்டு பில்டர்ஸை. பட் மூணாவது நாலாவது அஞ்சாவது இந்த மூணு பில்டர்ஸ் வாங்குறது தான் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், கரெக்டாக. ஸோ இந்த மூணாவது பில்டர் வாங்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டம். நாலாவது அஞ்சாவது வந்து ரொம்ப ஈஸி ட்ரிக் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்றது எல்லாமே வந்து பார்க்கலாம், வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா மூணாவது பில்டர் வாங்குறதுக்கு நம்மக்கிட்ட ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கேம்குள்ளேயே வந்து 250 ஜெம்ஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக தருவாங்க. பட் கன்ஃபார்மாக எல்லாருமே அதை செலவு பண்ணியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து நான் இந்த வீடியோவில் வந்து நோட் பண்ணல, பிகாஸ் அதை வச்சு நம்ம வாங்குறதா இருந்தால் ரொம்ப ஈஸி. பட் அது வந்து நான் எடுக்கலை. ஸோ என்ன அப்படின்னா இந்த ஒரு இதுதான் லீக் ஆல் ஸ்டார்ஸ் அப்படின்றது, ஜாயின் த கிறிஸ்டல் லீக். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ராஃபி புஷிங் தான் கைஸ் பண்ணணும். அதுதான் வந்து பெஸ்ட் அண்ட் தி பெஸ்ட்டு 5 பில்டர் வாங்குறதுக்கு. எப்படி அப்படின்னா கிறிஸ்டல் லீக் இந்த 2000+ ட்ராஃபிஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரீச் பண்ணிடணும். ஸோ அதை நீங்கள் ரீச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 250 ஜிம்ஸ் தருவாங்க, அதை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கடுத்து ஆப்ஸ்டக்கல்ஸ், ஒரு நாளைக்கு நம்மளுக்கு வந்து 3 ஆப்ஸ்டக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸோ அந்த வகை ஸோ ஆப்ஸ்டக்கலில் நம்மளுக்கு வந்து பயங்கரமான ஜிம் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்துக்கோங்க என்னோடய பேஸ் ஒரு ஜிம் இருக்குது அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆப்ஸ்டக்கல்ஸ் இருக்குது அப்படின்றது இதெல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணிட்டு வரேன். இப்போ பாருங்கள் என்கிட்ட வந்து 59 ஜெம்ஸ் இருக்குது. ஈவன் நான் வந்து இந்த ஸ்டோன்ஸ் எதையுமே வந்து கட் பண்ணலை. ஏன் அப்படின்னா என்கிட்ட வந்து கோல்டு சுத்தமாக வந்து இல்லை, என்கிட்ட இருந்த கோல்டு எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ்டிகல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் நிறைய ஜெம்ஸ் வாங்க முடியும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து இதை வச்சு நீங்கள் 250 ஜெம்ஸ் வந்து சேர்க்கணும் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். கிளான் கேம்ஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அண்ட் ஒரு கிளான் கேம்ஸில் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா 150 ஜெம்ஸ் வரைக்கும் வாங்க முடியும். ஸோ 150 ஜெம்ஸ் வந்து நம்ம ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ 150 ஜெம்ஸ் வந்து உங்களுக்கு கணக்கில் வச்சுக்கோங்க. 150 போயிடுச்சா, 250 வந்து நம்மளுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து கிடச்சிரும் அச்சீவ்மெண்ட்ஸில். ஸோ 250+150 இஸ்இக்குவல் டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 400 ஜெம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இதிலே நம்ம வாங்கிடலாம் கைஸ். இன்னும் வந்து நம்மளுக்கு 100 ஜெம்ஸ் தான் வந்து டார்கெட்டு. இந்த 100 ஜெம்ஸ் வந்து நீங்கள் எப்படி வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஸ்டக்கல்ஸ் கட் பண்ணிகிட்டே இருங்க, சேர்த்துக்கிட்டே இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வர ஒரு ஜெம்மும் செலவு பண்ணக்கூடாது, இது மட்டும்தான். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஆப்ஸ்டக்கல்ஸில் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் பிகினர் சேலஞ்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வேறு லெவலில் இருக்குது, பிகாஸ் இதில் நம்மளுக்கு ஜெம்ஸ் கிடைக்கும். 10 ஜெம் அந்த மாதிரி தான் தருவாங்க. பட் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வந்து ஜெம்ஸ் கிடைக்கும். ஸோ எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் நிறையா ஜெம்ஸ் கிடச்சிது, இந்த இடத்துலலாம் ஒரு 20-30 ஜெம் என்னமோ கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு தான் கிடைக்கும். பட் அது வந்து உங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இல்லை இந்த ட்ரைனிங் போர்ஷன் தராங்களா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த ட்ரைனிங் போர்ஷனு இந்த ரிசோர்ஸ் போர்ஷனு அதுக்கடுத்து பில்டர் போர்ஷன் இதெல்லாம் வந்து நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து செல்லும் பண்ணலாம். ஸோ செல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. பார்த்தீங்கன்னா செல் பண்ணால் நமக்கு வந்து 10 ஜெம்ஸ் மட்டும் தான் காசு தருவாங்க. ஸோ இப்போதைக்கு நம்மக்கிட்ட வந்து எதுவுமே இல்லை. ஸோ இங்கே செல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஒரு மேஜிக் ஐட்டம் இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 10 ஜெம் தருவாங்க. அதுக்கடுத்து வந்து இந்த மாதிரி புக்குக்கெலாம் வந்து 50 தருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கம்மியாக தான் கிடைக்கும். பட் ஆனால் அப்படியும் வந்து நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அண்ட் அதை விட நம்மளுக்கு இன்னொரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஜெம்மைன் வந்து நம்மளுக்கு பில்டர் பேஸில் இருக்கும். ஸோ ஜெம்மைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி தான் கைஸ். ஜெம் அதாவது வந்து பில்டர் பேஸில் இருக்கக்கூடிய ஜெம்மைன் மூலிமா ஜெம்ஸ் கிடைக்கும். அண்ட் அதுக்கடுத்து பில்டர் பேஸில் இருக்கக்கூடிய ஆப்ஸ்டக்கல்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 டேஸில் வந்து உங்களுக்கு 100 ஜெம்ஸ் கன்ஃபார்மாக கிடச்சிரும் நீங்கள் வந்து செலவு பண்ணாமல் இருந்தீங்கன்னா. ஸோ இதை மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களோட ஃபஸ்ட்டு 100 ஜெம்ஸை வாங்கணும். அண்ட் அதுக்கடுத்து வந்து 150 ஜெம்ஸ் கிளான் கேம்ஸு. இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ 250 ஆச்சு. அதுக்கடுத்து வந்து இந்த இடத்துல ட்ராஃபி புஷில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 250 கிடைக்கும். அதுதான் நீங்கள் வந்து மூணாவது பில்டரு வாங்கணும். அண்ட் நாலாவது பில்டரு அண்ட் அஞ்சாவது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஈஸியான ஒர்க்கு தான். என்ன அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி அச்சீவ்மெண்ட்ஸில் வந்து ஒன்று பார்த்தோம். ஸோ என்ன தான் அந்த 250 ஜிம்ஸ் தர்றது எங்கே இருக்குது? ஸோ போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை மேலே இருக்குது.
ஸோ எஸ் இங்கே வந்து கிறிஸ்டல் லீக் போனால் நமக்கு வந்து 250 தருவதாக சொல்கிறாங்களா. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய லீக் மாஸ்டர் லீக்குக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு 1000 ஜெம்ஸ் அப்படியே தருவாங்க. ஸோ அந்த 1000 ஜெம்ஸை வச்சு நீங்கள் வந்து 1000 ஜெம்ஸ் தருவாங்களா, அதே அந்த 1000 ஜெம்ஸ் வச்சு நீங்கள் வந்து ஒரு பில்டரை வாங்கிடுங்க, நாலாவது பில்டர் முடிஞ்சிடும். அண்ட் அதுக்கடுத்து இருக்கக்கூடிய லீக் அதாவது சாம்பியன் லீக். ஸோ இந்த லீக்குக்கு நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு 2000 ஜெம்ஸ் தருவாங்க, அதை வச்சு நீங்கள் வந்து 5வது பில்டர் வாங்கிடலாம். அண்ட் இதுதான் பெஸ்ட் அண்ட் தி பெஸ்ட் வே. அண்ட் அதுக்கடுத்து உங்களுக்கு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ட்ராஃபி பிடிச்சிங்கன்னா பண்ண முடியாதுப்போ அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இல்லைனா உங்களுக்கு அது செட் ஆகல அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட் சொன்னால் பார்த்தீங்கன்னா இந்த கிளான் கேம்ஸு அதுக்கடுத்து ஆப்ஸ்டக்கிள்ஸு அண்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணி ஆகணும், வேறு எந்த வழியுமே இல்லை. அண்ட் நீங்கள் வந்து அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்ட் அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து கிளான் வார் லீக்லேயும் நம்மளுக்கு வந்து மெடல்ஸ் கிடைக்கும். ஸோ எஸ் நம்மளுக்கு இந்த மாதிரி மெடல்ஸில் நம்ம வந்து இதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேணும்னா வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ணலாம். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் வேகை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம், பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் வீடியோக்கு லைக் பண்ணுறங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அண்ட் 6வது பில்டர் எப்படி ஈஸியாக வாங்குது அப்படின்ற பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அது உங்களுக்கு அட்டாச் ஆகிருக்கும், அதையும் போய்ட்டு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி.